மத்தியானத்துக்கு மேல எங்க போறிய? சரி சரி, எங்கேயோ ஒரு வாரம் வேலை கிடைச்சா நல்லதுதான். வடிவே, இந்த அதுல கொஞ்சம் இருக்கிற அதே எடுத்து இந்த கல்லு. தள்ளி போட்டு காப்பி விட போறியா? இது கடகடமா, அப்புறம் வண்டி வந்தா கொஞ்சம் அள்ளுமே, கூடாதுல்ல கொஞ்சம் மட்டும் மேலே உள்ளது. இது அங்கே ரெண்டு கட்டி இருக்கு, அதை மட்டும் அள்ளி போட்டு போ. அது அதை கட்டு கல் குச்சி டயர் போயிட்டுனா கல் கல் குச்சி டயர் போயிட்டுனா சும்மா டயரு அதான் போட்டும் ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷம் ஒவ்வொரு பேட்டி பேசுதான். நேத்தான் சொன்ன ரெண்டு மூணு நாள் கழிச்சு பைசா வாங்குதேன்னு நேத்துதான் சொன்ன ரெண்டு மூணு நாள் கழிச்சு கடனுக்கு தான் சொல்லி இன்னைக்கு பைசா இல்லாம தரமாட்டானா என்ன அர்த்தம்? அப்போ விட்டு அடிச்சிருக்கீங்க, நம்மள கோட்டியாக்குதான். மண் இல்லைன்னா வேலை நடக்காது, கொத்தனாரும் போட்டும் அப்படின்னு. கொத்தனார் கெட்டா கடப்பட்டும் கொத்தனார் போட்டு சம்மதிச்சு தானே, சம்மதிச்சு தானே, உங்களை போல சம்மதிச்சு தானே மண் எல்லாம் கொண்டாந்து கடைக்கண்ண அஞ்சு மணி கேட்டான். அதுக்குள்ளே புத்தி மாறிட்டோம், பைசா இல்லாமல் கொடுக்க மாட்டேக்கணும், பைசா இருக்கணும் கொடுக்க. அப்போ நீ முதலே சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு நாலு மணிக்கு வார, எதுக்கு வேற? யார் போகிறா? உங்கள் அக்காவா? என்ன காக்கா எனக்கு அப்படி போகுது? பார்க்காம போறவோ போட்ட போட்டோ கல்யாண கிருஷியில் இருக்கைய போய் வேலையை பார்க்கட்டும். உங்கள் அக்கா என்ன கூட பேசாம போகுது? அவர் மண்டல் இருந்தாலும் அவளுக்கு பேச. இது கூப்பிடுதுல்ல, அது கூப்பிட்டேன்னு ஆ கண்டுக்கிட கூடாது. ஆ பத்தியா, அப்போ எல்லாரும் இப்படி தானே? இப்போ இப்படி தான் இல்லை, என்கிட்டையும் பேசாமல் போகுது. அப்போ நானும் என்ன கண்டுக்க மாட்டேன், எனக்கு பெரிய அவளோட குறைஞ்சா இருக்கு. எவளோட குறைஞ்சா இருக்கு? இல்லை வடிவு வான்னு சொன்னா பெரிய பணக்காரின்னா வீட்டில் இருப்பான் இருப்பேன். எப்படினாலும் எப்படினாலும் உனக்கு 3 லட்சம் இருக்கு, பிள்ளைக்கு கொடுத்துருவேன். எனக்கு என்ன கவலை? உன் புருஷன் மாமனை மட்டும் விட்டு கொடுத்துறாரு சொல்லு. இல்லை வான்னு சொன்னேன். எனக்கு எங்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஆமாம், இவ எதுக்கு இப்படி போகிறா? இவ எதுக்கு இப்படி போகிறாங்க? உன்னைய பாராட்டணும் வடிவா, நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான். எனக்கு இப்படி ஈஸியாக எடுக்க தெரியலை இதனால். அதான் உடம்பு அதான் உடம்பு பாதிக்கு இப்போ இப்படிலாம் போனேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதானே என் உடம்பு இப்படி பாதிக்கு சொல்லு. நினைக்க கூடாது, நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது ரைட்டு தான். நினைச்சு பாருங்க, இப்போ உடனே நீங்கள் சம்மந்திருவீங்க. ஒருவேளை அவள் வீட்டுக்கு போயிருவேன்ட்டு அப்படி சொல்லுதாள், பேசாமல் இருந்தா அவள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லுதாள். என்னது வடிவு? செங்கத்துண்டு எங்கே கிடக்கு வடிவு? வடிவு நீ பேசினா அவன் வீட்டுக்கு போயிடுவான்ட்டு பேசாமல் போகிறாள். ஆ பிள்ளை குட்டியெல்லாம் அவன் வீட்டுக்கு போயிடுவான்னு பேசாமல் போகிறாளோ? ம், ஒரு கௌரவத்தில் போகிற. இன்னா இருக்குல்ல இன்னா?
என்ன இந்த கல்ல இந்த கல்லையே இருக்கலாம். அதை நீட்டு ஆயாச்சு, அதை குளியாக்கி போட்டு எல்லாம் தண்ணி போற அழுதான் போனது. அங்கே உள்ள தண்ணி வந்துடக்கூடாது, வெளியில் உள்ள தண்ணி அது மண் அடிச்சு போடணும். உள்ள மனதாங்க ஒரு ஆணி விடுங்க, ஒரு ஆணி மனைக்கு வேக்கா ஆணி இருக்கா, என்னமோ ஒரு கம்பு எடுத்துக்கோங்க. ஆணி ஆணி வேணுங்க, இல்லை இந்த கம்பு எடுங்க. ஆணி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த கல்லு என்ன அங்கே கொஞ்சம் இருக்கல அப்படி நீட்டாச்சு, எல்லாம் ஒட்டு பெருக்கியாச்சு. என்ன செய்ய, ஒட்டு பெருக்கி ஊரெல்லாம் சீ பிறக்கிம்பாங்க. அந்த கறியாச்சு இந்த பைய ஒட்டு பிறக்க வச்சுட்டான் நம்மளை அறிவை அந்த வேலை வரட்டும். பத்தாயிரம் இல்லை, அவ கண்ணுக்கு முன்னால வேற ஆளை வச்சிருமா அடிக்கணும். ஒரு நாள கொத்தனார் கோவப்பட்டு போறாங்க. அப்ப உங்க அக்கா வீட்டுல சொல்ல.